வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவிக்கு. இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். எல்லையில் பயன்படுத்த எலக்ட்ரிக் இலகுரக வாகனங்கள் கொள்வரவு. நகலான் சம்பவத்தில் ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி மறுப்பு. எல்லை அச்சுறுத்தல்களை சமாளிக்க பிரேலே ஏவுகணை தொகுதி. சூடானில் பதற்றம், இந்திய பிரஜைகளை வெளியேற வேண்டாம் என தூதரகம் எச்சரிக்கை. ஜப்பான் பிரதமர் மீது தாக்குதல் முயற்சி. பாதுகாப்பு அமைச்சு மொத்தம் 439 எலக்ட்ரிக் இலகுரக வாகனங்கள் மற்றும் 35 இன்று பாஸ் சார்ஜர்கள் கொள்வனவு செய்வதற்கு ஏல ஒப்பந்த அழைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்திய ராணுவத்திற்கு 415 மற்றும் இந்திய விமானப்படைக்கு 24 இலகுரக வாகனங்கள் வீதம் கொள்வனவு செய்யப்படுகின்றது. அதேபோல் பாஸ் சார்ஜர்கள் இந்திய ராணுவத்திற்கு 29 மற்றும் இந்திய விமானப்படைக்கு 6 வீதம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இலகுரக வாகனங்கள் இந்தியாவினுடைய எல்லைப்புற பிரதேசங்களில் நிலவும் நிலப்பரப்புகளுக்கு இன்றியமையாத தளவாடங்கள் இருக்கின்றன. அதேவேளை இதுவரை இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையிடம் உள்ள இலகுரக வாகனங்கள் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்து கார்பன் உமிழ்வு மற்றும் அதன் விளைவாக மாசுபடுத்துவதற்கு வழிவகுக்கும் உள்ள எரிபொறி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை. எதிர்கால போக்குவரத்தை தொடரவும் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை அடைவதற்கான அரசாங்கத்தினுடைய முன்முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் ராணுவம் மற்றும் விமானப்படையின் வாகன தொகுதியில் வேகமாக சார்ஜ் செய்யும் வசதியுடன் கூடிய மின்சார வாகனங்களை அறிமுகப்படுத்துவது அவசியம் என கருதப்படுகின்றது. 2021 டிசம்பரில் நாகாலாந்தின் மோன் மாவட்டத்தில் உள்ள ஓட்டிங்கில் 13 பொதுமக்களை கொலை செய்ததாக கூறப்படும் 30 ராணுவ வீரர்கள் மீது வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. இதை நாகாலாந்து போலீசார் மோன் மாவட்டம் மற்றும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாகவும் அங்கு சட்டப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நாகாலாந்து சிஐடி ஜிஜிபி ரூபா எம் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவரது கருத்தின்படி ராணுவ விவகாரத்துறை பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டப்பட்ட 30 பேர் மீதும் வழக்கு தொடர அனுமதி வழங்க மறுத்துள்ளது என்று கூறியுள்ளார். 197(2) ஜிஆர்பிசி மற்றும் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தின் பிரிவு 6 கீழ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த எந்த ஒரு பணியாளர்களும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் போது அவர்கள் எடுக்கும் எந்த ஒரு செயலுக்கும் எதிராக சட்டப்பூர்வ வழக்கை தொடங்குவதற்கு இந்திய அரசாங்கத்தின் அனுமதி கட்டாயமாகும். இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை நாகாலாந்து காவல்துறையால் 2022 May 30 அன்று தாக்கல் செய்யப்பட்டது. December 4, 2021 அன்று மோன் மாவட்டத்தில் உள்ள ஓட்டிங் கிராமத்தில் அசாமின் எல்லையில் உள்ள பள்ளத்தாக்கு நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வாகனத்தில் வீடு திரும்பிய குறைந்தது 6 தினசரி கூலி தொழிலாளர்கள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ வாகனத்தில் சடலங்களை கண்டெடுத்த கிராமவாசிகள் குழுவுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து மேலும் 7 கிராமவாசிகள் பின்னர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு எல்லையில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க வலுவான ராக்கெட் படையை உருவாக்குவதற்கான முயற்சியின் கீழ் இந்திய பாதுகாப்பு படைகள் ரூபாய் 7500 கோடி செலவில் மேலும் 2 ஜூனிட் பிரேலே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஆர்டர் செய்ய உள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பரில் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஏவுகணைகளின் 1 யூனிட்டை இந்திய விமானப்படைக்கு கொள்வனவு செய்வதற்கு அனுமதி அளித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் சொத்துக்களையும் சேர்த்து ராக்கெட் படையை உருவாக்கும் நோக்கத்தில் பாதுகாப்பு படைகளுக்காக பிரேலே பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மேலும் 2 யூனிட்கள் வழங்கப்பட உள்ளன என பாதுகாப்பு வட்டாரங்கள் ஊடகத்திடம் அறிவித்துள்ளனர். தரைப்படைகளுக்கு இந்த ஏவுகணையை வாங்குவதற்கான முன்மொழிவு மேம்பட்ட நிலையில் உள்ளதோடு விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரேலே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 150 முதல் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியதாக உள்ளதோடு இவை எதிரிகளின் பாதுகாப்பு தொகுதிகளால் இலகுவில் இடைமறிக்க முடியாதவையாகும். சூடானில் உள்ள இந்திய தூதரகம் சூடானின் ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து சூடானில் உள்ள இந்திய பிரஜைகளை வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறும் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள ட்வீட் ஒன்றிலேயே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டினை கருத்தில் கொண்டு இந்திய பிரஜைகள் அனைவரும் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் எனவும் வெளியே செல்ல வேண்டாம் எனவும் மறு அறிவித்தல் வரும் வரையில் எச்சரிக்கையுடன் நடக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. சூடானில் ஆயுதப்படைகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து பெரும் பரபரப்பு நிலவி வருகின்றது. சூடானில் ஆயுதப்படைகளின் போட்டி பிரிவுகளுக்கு இடையே மோதல்கள் பதிவாகிய நிலையில் சனிக்கிழமை காலை காட்டுமியின் பல்வேறு பகுதிகளில் பல துப்பாக்கிச் சூடுகளும் வெடிப்புகளும் கேட்க ஆரம்பித்துள்ளன என்று நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. நகரின் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையின் குறுக்கே ஆயுதமேந்திய போராளிகள் வாகனம் ஓட்டுவது, முக்கியமான போக்குவரத்து சந்திப்புகளில் சோதனை சாவடிகளை நடத்துவது மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வழியாக செல்வது போன்று பல வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஜெனரல் அப்துல் பத்தா அல் புர்ஹான் தலைமையிலான சூடானிய ராணுவத்திற்கு
அமைச்சகத்திற்கும் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஹம்தான் தலைமையிலான ஒரு சக்தி வாய்ந்த துணை ராணுவ அமைப்பான ரேபிட்ஸ் அப்ராட் போர்ஸுக்கும் இடையே பல வாரங்களாக உருவாகி வந்த முரண்பாட்டின் விளைவாக இப்போது புதிய மோதல்கள் வெளித்துள்ளன. மத்திய காட்டுமையில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அறியப்படுகின்றது. ஜப்பானிய பிரதமர் பியூமியோ கிஷியோடோ மீதான தாக்குதல் முயற்சியாக சனிக்கிழமையன்று பஹாயாமா நகரிலுள்ள ஒரு இடத்திலிருந்து வெடிகுண்டு சத்தம் கேட்டதையடுத்து பிரதமர் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் ஜப்பான் பொது ஊடகமான NHK தெரிவித்துள்ளது. ஜப்பானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த சம்பவத்தில் கிஷிடா பாதுகாப்பாகவும் காயமின்றியும் வெளியேற்றப்பட்டுள்ளார். NHK ஊடகம் வெளியிட்ட வீடியோ காட்சிகளில் பொதுமக்கள் தப்பியோடியதையும் சம்பவத்தை தொடர்ந்து ஒருவர் கைது செய்யப்படுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. ஜப்பானிய துறைமுக நகரத்தில் கிஷிடா ஒரு வெளியரங்கு உரையை நிகழ்த்தவிருந்த வேளையிலேயே இவ்வாறு வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே ஜூலை 8, 2022 நாரா நகரில் நடந்த அரசியல் பிரச்சார பேரணி நிகழ்வில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது மிக அருகிலிருந்து நடைபெற்ற தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியில் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.